85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நடிகர் விவேக் அவரோட இழப்பு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அவர் யாருன்னா நம்ம விவேக் அவர்களோட பல படங்கள் நடித்த அது மட்டும் இல்லாமல் அவரோட உயிர் தோழனான நம்ம செல்முருகன் அவர்கள் தான். அவர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் முதல் முறையாக வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் யாருக்காகவும் இல்லைனாலும் எனக்காகவாது கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே சார், இட்ஸ் ஓகே சார், உங்களோட அந்த 1 கோடி மரங்கள் நடணும் அப்படின்ற முயற்சியும் ஆசையும் கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு போஸ்ட்டை வந்து அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பல விஷயங்கள், வீடியோஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம விவேக் அவர்களோட 1 கோடி மரம் வந்து நடணும் அப்படின்ற ஆசையை நம்ம செல்முருகன் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீடாக்கிஸ் சேனல் சார்பாக வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம செல்முருகன் அவர்களை என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து கீழே கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடாக்கிஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.
எண்பத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.